Hello friends, welcome to our channel. Omai Tagaval. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சண்டே ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்னா சிக்கன் வச்சு தாங்க பண்ண போகிறேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஏன்னா இது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம புஃபே அப்படின்லாம் போய் வந்து சாப்பிட்டோம்னா நிறைய விதமான சிக்கன் அப்பிடைசர்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம். பட் அட் அ டைம் சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், எது நல்லா இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. பட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படின்னு சாப்பிடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்கன் தான் வந்து நான் வீட்லேயே வந்து பாபிக்யூ ஸ்டைலில் பண்ணலான் இருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ஸ்டைல் பாபிக்யூ, செகண்ட் வந்து ஹைராலி சிக்கன் பாபிக்யூ, அண்ட் தேர்ட் வந்து அஃப்கான் சிக்கன் பாபிக்யூ. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு இது ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து நமக்கு எந்த சிக்கன்னாலும் பிடிக்கும். ஸோ இதை யாருக்கு நம்ம டேஸ்ட் டெஸ்ட் கொடுக்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையனுக்கு கொடுத்து எந்த டைப் ஆஃப் சிக்கன் அவனுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மூணு ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக் வாட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெக் வாட்டர்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ட்ரம் ஸ்டிக்கோட அந்த தை பீஸும் வந்து அட்டாச்சாக வரும். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த மூணு ஸ்டைல் ஆஃப் சிக்கனுக்கு மூணு விதமான மேரினேஷன் க்ரியேட் பண்ணி இது மூணுமே வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 4 to 5 hours வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்டோரில் போய் நம்ம க்ரில் பண்ணலாம். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஸ்லிட்டு போட்டுக்கிறேன், ஸோ தட் அந்த நம்ம போடுற மசாலாலாம் அப்போ தான் நல்லா போய் உள்ளே இறங்கும். இன்றைக்கி நான் வந்து ஸ்கின் எதுவுமே ரிமூவ் பண்ணலை, ஸோ தட் அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஸ்கின் வேணானா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ குயிக்காக வந்து நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது தந்தூரி ஸ்டைல் பாபிக்யூ. ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, இப்போ தான் முக்கியமானது காஷ்மீரி சில்லி பவுடர், இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிளாக் பெப்பர். ஸோ இப்போ தாங்க வந்து முக்கியமானது, இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு மேரினேஷன் வந்து நல்லா ஒட்டும். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறமா 1 tablespoon ஆலிவ் ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு மேரினேஷன் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் கூட தயிரில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தந்தூரி ஸ்டைல் சிக்கனுக்கு மேரினேஷன் ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம 1 leg quarters போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த ஸ்லிட்ஸ்லலாம் வந்து மசாலா இறங்குற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். இந்த மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக இப்போ வந்து ஹரியாலி சிக்கனுக்கான மேரினேஷன் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதுக்கு தேவையான 1 கை கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் புதினா, 1 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து 3 எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர், இதுக்கு தேவையான உப்பு. இந்த ஹரியாலி சிக்கனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் தான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். கடைசியாக இதுக்கு தேவையான ஆலிவ் ஆயில் 1 tablespoon. ஸோ இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இந்த ஹரியாலி சிக்கனுக்கு இன்னொரு லெக் வாட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இது மேலே நம்ம அரைச்சி வச்ச மேரினேஷன் வந்து ஊற்றிடலாம். ஹரியாலி சிக்கனுக்கான மேரினேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. மூணாவதாக இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டைல் வந்து அஃப்கானி சிக்கன். ஸோ அதுக்கான மேரினேஷனும் பார்த்துடலாம். அஃப்கான் சிக்கனுக்கு முதல்ல வந்து தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 tablespoon எடுத்திருக்கேன். அடுத்த முக்கியமானது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம தயிர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி. ஸோ 3 tablespoon கர்ட் அப்படிங்கிறனால 3 tablespoon ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். முக்கியமாக இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட் வந்து தனியாக வந்து நான் மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். எந்த விதமான மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டுடக்கூடாது. கரம் மசாலா, பிளாக் பெப்பர், இதுக்கு தேவையான உப்பு,
அடுத்த முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி தான். ஸோ இது வந்து எப்படி எடுக்கணும்னா, நான் வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுப்பில் வந்து ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் அப்படியே வந்து ட்ரையாக வந்து ஆயிலெலாம் போடாமல் பண்ணிங்கனாலே பாருங்கள் இப்படி நொறுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பவுட்ராக வரணும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பவுட்ராக ஆக்கி இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள் இப்படி கையில் நொறுங்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக மாறிடும். ஸோ இப்போ இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான லெமன் ஜூஸ், கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். ஆப்கான் சிக்கனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த சிக்கனை போட்டுடலாம். இது உங்களுக்கு பார்த்தா வந்து இந்த க்ரீம்லாம் போட்டனால இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அஃப்கானி சிக்கனுக்கான மேரினேஷனும் ரெடி. ஸோ அவ்வளோதான், டன். நம்மளோட 3 ஸ்டைல் ஆஃப் சிக்கனுக்கு வந்து இப்போ பாருங்கள் மேரினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து அவசரப்படாமல் இருக்கணும். ஸோ மினிமம் வந்து 4 to 5 hours வந்து நல்லா வந்து ஊறணும் இந்த மேரினேஷன். அப்போ தான் வந்து அந்த சிக்கன்லாம் வந்து டெண்டர் ஆகும், நம்ம போட்டிருக்க தயிர் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் மேரினேஷன் பண்ணிட்டிங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, நல்லாவே ஊறிடும். பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 hours கழித்து பார்ப்போம். 5 hours later. 5 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கனும் வந்து சூப்பராக வந்து மேரினேட் ஆகி நல்லா ஊறி முடிச்சிருச்சு. இப்போ வந்து டைம் ஃபார் பார்பிக்யூ. ஸோ கிரில் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரில்லை வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து அவகேடோ ஆயில் தான். இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரில்லிங்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வைக்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தந்தூரி ஸ்டைல் சிக்கன். அடுத்ததாக நம்மளோட ஹரியாலி சிக்கன், இதுவும் நல்லா ஊறியிருக்கு. மூணாவதாக நம்மளோட ஆப்கான் சிக்கனும் சும்மா ஃபென்டாஸ்டிக்காக மேரினேட் ஆகி சூப்பராக இருக்குது, இதையும் வச்சிடலாம். சிக்கன் சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. முக்கியமாக இந்த மாதிரி பாபிக்யூலாம் பண்ணும்போது அந்த ஃபயர் வரும். ஸோ அந்த அனல் வந்து கையில் படுது அப்படின்ட்டு புதுசாக வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லியஸ்ட் அப்படிங்கிற பிராண்டு தான். ஸோ இது வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் தான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு நான் ஸ்லிப்பு ப்ளஸ் நல்ல கிரிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்குது. 3 லேயரில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கினது எப்படி இருக்குன்னு. இந்த க்ளவுஸ் நல்லா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நல்ல சூடு தாங்குதுங்க. சுத்தமாக வந்து கை வந்து சுடவே இல்லை எவ்வளோ பக்கத்தில் போனாலும். இது மெயினாக வந்து இந்த மாதிரி வந்து அவுட்டோர் கிரில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் உள்ளே வந்து கன்வென்ஷனல் அவனில் கேக்லாம் பேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அப்போ கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது சூடான ஒரு குக்கரோ இல்லை ஒரு பெரிய பாத்திரம் ஹேண்டில் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மல்டி பர்பஸ் தான். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், லைக் நீங்கள் ஹேண்ட்லேயும் வாஷ் பண்ணலாம் மெஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். இப்போ ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைட் நல்லா திருப்பி போட்டுடலாம். ஸோ மேலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நல்லா அது குக் ஆகணும்னா, இதை க்ளோஸ் பண்ணோன்னா அந்த அனலில் வந்து சூப்பராக குக் ஆகிடும். இப்போ நம்ம சிக்கன் வந்து வெளியில் வந்து சூப்பராக வந்து கிரில் ஆகிட்டுருக்கு, பட் அது வந்து நல்லா ஒரு ஸ்லோ குக்காக வந்து நல்லா உள்ளே தான் வந்து வேகணும். அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்ம குயிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த சிக்கனோட சாப்பிடும் போது அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா கூலாக ரெஃப்ரெஷிங்காக வந்து ஒரு சாலட் தான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட், ஒரு குக்கும்பர் அண்ட் ஆனியன், இது வந்து ஒரு சிம்பிள் சாலட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாலட்க்கு வந்து லெட்யூஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். அடுத்தது அனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின் தின் ஸ்லைசஸாக இருக்குது, கட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு வாயில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்லைசஸ் வந்து போட்டுக்கலாம்.
just வந்து இந்த பீலர் வச்சு இப்படி பண்ணீங்கனாலே உங்களுக்கு thin thin strips ஆ வந்துரும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா ஒரு கியூக்கம்பரும் எடுத்துர்க்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி தோல்லா ரிமூவ் பண்ணிருக்கேன் சோ இதையும் வந்து நம்ம thin thin slices ஆ வந்து போட்டுக்கலாம் இதுதான் வந்து நம்ம சாலட்க்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த சாலடுக்கு தேவையான கொஞ்சமா lemon juice எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இந்த சாலடுக்கு தேவையான salt அப்புறமா வந்து pepper சோ அவ்வளவுதான் இப்ப நல்லா வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு mix கொடுத்துருங்க சூப்பர் சிம்பிளா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு salad வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க சிக்கனோட வெச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த salad வந்து ரொம்ப ரொம்ப low calories இது வந்து நீங்க chicken இல்லீங்க இது வந்து நல்ல summerக்கு வந்து சாப்பிடும்போது cucumberலாம் போடுறனால நல்ல வந்து cooling effect-ஆ இருக்கும் நீங்க normal lunch menu-ஓட கூட இது செஞ்சு சாப்பிடலாம் So, this is what I'm going to do quickly. This is what I'm going to do with hearing. Basically, an ear muff. Let's open it. Let's see. This is a color. This is a red color. This is super. The design is nice. Compact and packed. It's portable. So இந்த ear muff-ஓட basic qualities என்ன அப்படினா இப்ப நிறைய பேத்துக்கு வந்து நம்ம industrial work பண்ணுவாங்க factory-ல work பண்ணுவாங்க so உங்களுக்கு heavy-ஆ வந்து sound கேக்கும் so அத avoid பண்றதுக்கு இந்த ear muff போட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு hearing protection-ஆ இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேர் வந்து travel பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு sound sleep-லாம் தூங்கவே முடியாது ஏன்னா அந்த journey time-ல நிறைய ஏதாவது வந்து sound side-ல கேட்டிட்டே இருக்கும் so இது போட்டுட்டீங்கனா உங்களுக்கு அதெல்லாம்மே avoid ஆகும் So, this ear muff brand is onlyest. So, it's stylish. Wear it. If you want to wear it, you can wear it. It's soft. That's why you don't have any pressure. Now, let's try the trial test. What is the look? It's a cake. It's a cake. That's the volume. Maximum volume. Uncle see a frame booking and his guards want some. ஒரு வித்தியாசமும் அப்படியே கப்புன்னு அடைச்ச மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த ear muff ஓட லிங்க் பிளஸ் வந்து நான் முன்னாடியே காமிச்ச அந்த BBQ gloves அதோட லிங்க் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட் சோ நம்ம கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு 20% ஆஃபும் கிடைக்கும் So, இந்த chicken is almost ready. So, this வந்து நம்ம சைடுல வந்து தொட்டு சாப்பிறதுக்கு இந்த மாதிரி naan வந்து சுட்டுக்கலாம். So, இந்த மாதிரி afghan style, lebanese style chicken எல்லாம் வந்து நம்ம ரெஸ்டாரன்ட்ல வாங்குறப்போ பாத்தீங்க அப்படினா சைடுல வந்து pita bread கொடுப்பாங்க இல்லனா kuboos அப்படினு சொல்லி கொடுப்பாங்க. மேயோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். So, அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் வந்து வீட்ல என்கிட்ட naan தான் இருந்துச்சு. So, அத வந்து பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு சோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் முக்கியமான இடம் டேஸ்ட் டெஸ்டிங் வாங்க போய் பண்ணிரலாம் சோ chicken எடுத்து வச்சிரலாம் செம்ம சூடா இருக்கு நம்மளோட தந்தூரி ஸ்டைல் பாபிக்யூ ஃபர்ஸ்ட் வருது நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹரியாலி chicken பாபிக்யூ கடைசியா நம்மளோட afghan chicken உம் சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க அப்படி சம வெயிட்டா இருக்கு சூப்பரா நம்மளோட மூணு ஸ்டைல் ஆஃப் chicken வந்து ஃபேன்டஸ்டிக்கா ரெடி ஆயிருக்கு சோ இது நடுவுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிரசன்ட் பண்ணி முடிச்சாச்சு நடுவுல வந்து நம்ம செஞ்ச salad வந்து வெச்சிரலாம் காலையில இருந்து நம்ம பண்ணி இப்ப கடைசியா முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு டேஸ்ட் வந்து பண்ணி சொல்ல போறது வந்து நான் இல்ல ஆத்விக் தான் சோ ஸ்டார்ட் பண்ணலாமா 3 टाइप्स ஆஃப் chicken பண்ணிருக்கேன் அம்மா இன்னைக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா எஸ் சோ திஸ் இஸ் தந்தூரி பாபிக்யூ இது வந்து சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணி ரான்ச்ல தொட்டு நூறு இருக்கு
நல்லா இருக்கா? ஓகே சார், மூடி நெக்ஸ்ட் தரேன். முடிச்சிட்டியா சார்? நெக்ஸ்ட் வந்து மம்மி வந்து க்ரீன் தரேன், க்ரீன் சிக்கன். ஸோ இது வந்து ஹரியாளி சிக்கன் பாபிக்யூ. இது டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? கொஞ்சம் காரமாக இருக்கா? ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து அஃப்கான் சிக்கன். திஸ் இஸ் ஒயிட் சிக்கன். இதில் வந்து பெருசாக காரம் இருக்காது, கம்மியாக தான் சில்லிஸ் போட்டேன். ஓகே, நம்மளோட டேஸ்டிங் செஃப் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுப்பா பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கா? பட் ஆப்கான் ஸ்டைலும் ஹரியாளி சிக்கன் ஸ்டைலும் வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம். ஸோ எதாவது ஒன்று தான் சொல்லணும், எல்லாம்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று தான் ரெட் ஒன். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே அதான் வந்து யூஸ்வலாக வாரம் வாரம் இதான் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் அதுக்கு இதான் பிடிச்சிருக்கான். பட் நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த ஆப்கான் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுன்ட்டு. கடையில் இருக்க மாதிரியே இருக்கு, சூப்பராக இருக்கும். நிஜமாக நான் பண்ணாலும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒன்றுக்கும் வந்து இப்போ வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, எல்லாமே வந்து தூரத்துலேருந்து ஒரே கலர் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ டிஸ்டிங்க்டாக சூப்பராக தெரியுது. இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அப்பிடைசர். நீங்கள் அப்படியே தனியாகவும் சாப்பிட்லாம். பட் நாங்கள் இப்போ எப்படி சாப்பிட போகிறோன்னா, ஸோ இந்த நான் ஏற்கனவே வந்து பண்ணி வச்சேன் இல்லையா, அந்த பிரெட் வெரைட்டி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ணிவிட்டு அந்த பீசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா விதமான சிக்கனும் ஒரு ஒரு பீஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது மேலே நம்ம பண்ணி வச்ச ஃப்ரெஷ் சாலட், அதுக்கு மேலே உங்களுக்கு லெமன் ஏதாவது கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிக்கணும்னா லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த நாளும் சாலட் ட்ரெஸ்ஸிங் இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரான்ச் இருக்கனால ரான்ச் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். அவ்வளோதாங்க, எங்களுக்கெல்லாம் செம்மையாக பசிக்குது, வாசம் வேறு சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.